உன் சந்ததி எவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். Faith is believing the word even though there are no favorable circumstances. சாதகமான சூழ்நிலைகள் இல்லாமல் இருந்தபோதும் தேவனுடைய வார்த்தையை பற்றி கொண்டு அதையே விசுவாசிப்பதுதான் விசுவாசம். சாதகமான சூழ்நிலை ஒன்றும் இல்லை, ஒன்றும் கைகூடி வர்ற மாதிரி தெரியல. நீங்கள் விசுவாசத்தில் ஏதாவது சாதிச்சவங்கள யாராவது கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க ஆமாங்க ரொம்ப நாள் ஒன்றுமே தெரியல, எதுவும் நடக்கும்னே தெரியல, என்ன நடக்க போனால் ஒன்று கண்ணுக்கு ஒன்றுமே எட்டலை, ஒன்று நடக்கவே நடக்காது தான் எல்லாம் சொல்கிறாங்க, பார்க்குறவங்கெல்லாம் நடக்காதுன்னு தான் சொல்கிறாங்க, இல்லை நடக்கும்னு சொல்கிற ஒரு ஆள் கூட இல்லையே, சாதகமான சூழ்நிலை ஒன்றுமே இல்லையே, ஒரு சாதகமான சூழ்நிலை கூட இல்லையே. ஆபிரகாம் பார்க்குற மனைவியை ஏறெடுத்து பார்த்தா ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லை, எல்லாம் சுருக்கம் விழுந்த அந்தம்மா வயசாகி தள்ளாடிக்கிட்டு இருக்குது, இதை பார்க்க பார்க்க இதை ரொம்ப பார்த்தா அவனுக்கு விசுவாசம் பலவீனமாயிடும், அதனால் கொஞ்சம் பார்க்காம இருக்கலாம் இருக்கலாம். இந்த அம்மாவை பார்த்தா நம்ம கெட்டு போயிடுவோம் போல, நம்மளை கண்ணாடியில் பார்த்தா இன்னும் அது அதோட மோசமாக இருக்குது, இவன் அந்த அம்மாவோட மூத்தவன், சாதகமான சூழ்நிலை எதுவும் இல்லை. கேட்குறான் சாரா அம்மா வயிற்றுல கைத்தில் ஏதாவது நவர்ற மாதிரி இருக்கா, ஏதோ கொஞ்சம் லேசாக பெருசாக இருக்க மாதிரி இருக்குது, இல்லை இல்லை கொஞ்சம் ஜாஸ்தி சாப்பாடு சாப்பிட்டது அப்படி, ஒருவேளை அதாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். சாதகமான சூழ்நிலையே இல்லை பாருங்க, இருந்தாலும் சாதகமாக பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லைனா கூட, சாதகமான சூழ்நிலைகள்னா சீன் எவிடன்சஸ் ஒன்றுமே இல்லைனா கூட, கர்த்தருடைய வார்த்தை சொன்னது நிறைவேறும் என்று சொல்லி நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் ஏதுவாக ஒன்றுமே இல்லாதிருந்தும் கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் என்று விசுவாசம். நான் சொல்கிறேன், பெரிய காரியங்களை வாழ்க்கையில் காண வேணும் என்றால் இதை கற்றுக்கொள்ள வேணும், இல்லைனா நடக்கவே நடக்காது பாருங்கள். சும்மா அழுது கூப்பாடு போடுறதில்லை, ஜபம்னா ஏதோ இந்த ஆண்டவருக்கு முன்னால் ததிக நத்தம் போட்டு என்னத்தையாவது வாங்கிடலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு அற்புதத்தை எப்படி உண்டாக்குறது நான் கற்றுத்தரேன், என்னை போல் நீ எப்படி செயல்பட வேணும்னு கற்றுத்தரேன், நான் இப்படி தான் செயல்படுறேன் நீயும் அப்படியே செயல்படலாம், நீ ஏன் பிள்ளை என்னை போல் வாழ கற்றுக்கொள், விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். ஏனென்றால் விசுவாச தேவனுக்கு பிறந்த விசுவாச பிள்ளை, சிங்கத்துக்கு பிறந்த சிங்கம் இது, நான் எப்படி இருக்கணும் அப்படி நீரு, நான் வானத்தை பூமி உண்டாக்குறவன் சிருஷ்டிகர்த்தா, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய உலகத்தை நீ மாற்றி அமைக்க முடியும் உனக்கு கத்தர்ன்றாரு. அதுக்கு தான் இவ்வளவு போதிக்கப்படுறது பாருங்க, இல்லைன்னா பைபிளை மூடி வச்சுட்டு பேசாமல் போய் ததிகனத்தை போட்டுட்ருக்கலாம் ஆண்டவர்கிட்ட, அழுது கூப்பாடு போட்டு என்னத்தையாவது பெற்றுக்கொள்ளலாம் பாருங்க. ஆண்டவர் சொல்கிறார், அப்படி நடக்காது, உன்னை ரொம்ப மதிக்கிறேன் நான், அதனால தான் உன்னை கொஞ்சம் வேலை செய்ய வைக்கிறேன், ஏன்னா நீ அறிவுள்ளவன், நீ சிந்திக்கக்கூடியவன், செயலாற்றக்கூடியவன், தீர்மானம் பண்ணக்கூடியவன், உனக்கு அதனால தான் வாயை திறந்து நான் ஊட்டி விடுறதில்லை, உனக்கு அதுதான் விசுவாச கோட்பாடுகளை கற்றுத்தரேன், நீ அதை செயல்படுத்து, ஏன்னா உன்னை பற்றி மரியாதை வைத்திருக்கிறேன், என்னை போல் இயங்க ஆரம்பி, என்ன போல் செயல்பட ஆரம்பி என்று சொல்லுகிறார். அப்போ ஏதுவே இல்லாதிருந்த போதும் விசுவாசிப்பது. நான் சொல்கிறேன், எத்தனை பேர் சில காரியங்களை விசுவாசிக்கிறீங்க, ஆனால் பார்க்கறதுக்கு ஒன்றும் தெரியல, பார்க்கறதுக்கு ஒன்றும் நடக்கும் போலே தெரியல, பார்க்கறதுக்கு ஒன்றும் சூழ்நிலை மாறுற மாதிரி தெரியல, எந்த அறிகுறிகளும் கிடையாது, மாற்றத்துக்கு அறிகுறிகளே கிடையாது, எல்லாம் ஹோப்லெஸ்ஸாக தெரியுது பார்க்கறதுக்கு, எந்த அறிகுறியும் இல்லாத நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது அதனால் எனக்கு நடக்கும் என்று விசுவாசிக்கிறது தான் விசுவாசம். அப்படி தான் வெற்றியை பெற முடியும். ஐந்தாவது 19 வசனம், அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை, அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். Faith is believing the word in spite of contrary evidences. விசுவாசம் என்பது என்ன? Absence of favorable evidences. அதாவது சாதகமான சூழ்நிலை இல்லாத இருக்கிறது ஒன்று, எதிர்மறையான சூழ்நிலை இருக்கிறது வேற ஒன்று. இது ரொம்ப ஸ்ட்ராங் பாருங்க. சாதகமான சூழ்நிலை இல்லைன்னா கூட கொஞ்சம் நேரம் பேசாமல் இருந்தாலும் சரி, ஒன்று நடக்கிற மாதிரி தெரியல, நாளைக்கு எதுவும் நடக்கும் போல் இருக்குது, நாள் நினைக்க பேசாமல் இருக்கலாம். ஆனால் எதிர்மாறா சூழ்நிலை இருக்குன்னா ஒன்று விசுவாசிக்கிறீங்க, அதுக்கு நேர் எதிர்மாறாக நடக்குது. ஒரு காரியத்தை நம்பி இருக்கிறீங்க, நம்பி அங்கே போகிறீங்க, அவங்க இல்லைன்றாங்க. எத்தனை பேர் இது மாதிரி சூழ்நிலையிலேருந்து இருக்கிறீங்க, போய் அங்கே இது நடந்துரும்னு போகிறீங்க, அவங்க இல்லைங்கிறாங்க. அப்படியே முகத்தில் அப்படியே கதவை சாத்தின மாதிரி இருக்குது, பூம், அவ்வளோதான், இல்லை முடியாது, நடக்காதுங்க, யாரும் தரமாட்டாங்க, ஒன்றும் பண்ண மாட்டாங்க, நடக்காது அப்படிங்கிறாங்க. அதுதான் எதிர்மறையான சூழ்நிலைகள். அப்போ காரியம் என்ன? எதிர்மறையான சூழ்நிலைகள் இருந்த போதும் தேவனுடைய வார்த்தையே உண்மையே என்று நம்பி விசுவாசிப்பதுதான் விசுவாசம். எதிர்மறையான சூழ்நிலைகள் மத்தியில் சுகத்தை நம்பி கொண்டிருக்கீங்க, ஆனால் பார்க்கறதெல்லாம் வியாதி தான். சுகத்தை நம்பி கொண்டிருக்கீங்க, ரிசல்ட் எல்லாம் நெகட்டிவாக வருது. சுகத்தை நம்பி கொண்டிருக்கிறீர்கள், டாக்டர் எல்லாம் நெகட்டிவாக சொல்கிறாரு.
பிசினஸ்லஸ், ஏதாவது ஒரு வாசல் திறக்கணும்னு நம்புறீங்க, ஆனால் எல்லாம் சொல்கிறாங்க முடியாதுங்கிறாங்க. யாரும் லோன் தர மாட்டேங்கிறான், ஒரு ஆளும் கதவை திறக்க மாட்டேங்கிறான், ஒரு ஆள் கூட கொஞ்சம் முடியும்மாவது ஒரு வார்த்தையாவது கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கன்னு கூட சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. சிலருக்கெல்லாம் விளங்குது நல்லாது, ஏன்னா அது அந்த பாதியில் வந்திருக்கிறீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் நடக்கும், கர்த்தர் நடக்கும்னு சொல்கிறதுனால அது நடக்கும். 100 வயசாக இருந்தாலும் நடக்கும், 90 வயசாக இருந்தாலும் நடக்கும், குழியில் தூக்கி யோசேப்பு ஆழத்தில் போட்டாலும் நடக்கும், ஜெயிலில் போட்டாலும் நடக்கும், எங்கே போட்டாலும் நடக்கும். கர்த்தர் சொல்கிறார் நடக்கும்னா நடக்கும், எந்த சூழ்நிலையும் பார்க்கக்கூடாது, நடக்கும். விசுவாசம் தான் பாருங்கள், 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது, 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது எப்படி இருக்கும் பாருங்கள். பாவம் தள்ளாடுற வயசில் அவன் தன் சரீரம் செத்து போனதையும், சரீரம் செத்து போயிடுச்சுன்னா வித் ரெஃபரன்ஸ் டு சைல்டு பர்த், பிள்ளை பெறுறதுன்னு வரும்போது இது வந்து ஆஸ் குட் அஸ் டெட், செத்தது மாதிரி சரீரம், அதுதான் சொல்லியிருக்குது. இனிமே எங்கே பிள்ளை பெறுறது, சரீரம் செத்து போனது இன்னும் சாகலை, அவன் உயிரோடு தான் இருக்கிறான், ஆனால் பிள்ளை பெறுறது முடியாத காரியம். சரீரம் செத்து போயிருக்குன்னு 1000 பேர் சொல்கிறான், போச்சு அவ்வளோதான் இனிமே என்னையான்றான். இல்லை இல்லை இல்லை, செத்து போல கத்தர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிற தேவன், இல்லாதவர்களை இருக்கிறவர்கள் போல அழைக்கிற தேவன், The God of the impossible, சாத்தியமாக்குகிற தேவன், மலைகளை பேர்ந்து போ என்று சொன்னால் பேர்ந்து போகும் சொல்லியிருக்கார். அப்பேற்பட்ட தேவன், நான் அவர் மாதிரி ஆளாக இருக்கிறேன், நான் அவரை போல, நான் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டேன், அவரை போல விசுவாச ஆரம்பிச்சிட்டேன், அவருடைய வார்த்தை எனக்குள்ளே வந்து விட்டது, தேவனுடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது, என் இருதயத்தை நிரப்புகிறது, அதை நான் வாயில் பேசுகிறேன், புதிய சூழ்நிலையை நான் உருவாக்க போகிறேன். அதான் விசுவாசம் பாருங்கள். ஸ்தரீர செத்து போனதே என்னில்லை, சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணலை. எண்ணாது இருக்கும்போது ஒரு பெரிய அற்புதம் நடக்குது, சாராளுடைய கற்பத்தில் ஒரு அற்புதம் நடக்குது. அப்படியே சொல்லியிருப்பாருங்க, எண்ணாது இருந்தான், எண்ணாது இருந்தான்னா என்ன, யாராவது வந்து இல்லைப்பா அவன் மனைவியுடைய கற்பம் செத்து போச்சுன்னு சொன்னோடனே இவன் 1, 2, 3, 4 10,000 வரைக்கும் கவுண்ட் பண்ணிட்டு இருந்தானா, எண்ணாமல் இருக்கிறதுக்கு. பார்க்கும்போதெல்லாம் அதை எண்ணாதப்பா அப்படின்னு சொன்னான், அதான் ஒரு டாக்டர்கிட்ட ஒருத்தன் போனான்னா அவனுக்கு மைண்டில் தான் கோளாறு, உடம்புல ஒன்றும் இல்லை, அவனுக்கு எப்படி சொல்கிறது சொன்னால் அவனுக்கு விளங்குற மாதிரி சொல்லணும், அதனால் டாக்டர் சொன்னாராம் மாத்திரையை கொடுத்து இந்த மாத்திரையை காலையில் மாலையில் தினந்தோறும் சாப்பிடு, ஆனால் சாப்பிடும்போது குரங்கை ஞாபகம் வச்சுக்கூடாது, குரங்கை நினச்சி பார்க்கக்கூடாதுன்னு. இவன் குரங்கை நினைக்கிறது இல்லை, இவர் சொன்னதுனால இப்போ சாப்பிடும்போதெல்லாம் குரங்கை நினைக்கக்கூடாதுன்ற ஞாபகம் தான் வருது, குரங்கை நினச்சிட்றான் எல்லாம் கெட்டு போச்சு பாருங்கள். அது மாதிரி என்னாவது இருந்தான்னா உட்காந்துக்கிட்டு 10,000 வரைக்கும் எண்ணிக்கிட்டு இருந்தான்னு, அது எண்ணிகிட்டு இருக்கிறது, அது எண்ணாது இருந்தான் என்று சொன்னால் இந்த வயசு 100 வயசானது, தன்னுடைய சரீரம் செத்து போயிருக்குதுன்னு எல்லாரும் சொல்கிறது, சாராளுடைய கற்பம் செத்து போயிருக்குதுன்றது எல்லாரும் சொல்லுகிற காரியங்கள், இவைகளெல்லாம் ஒரு பொருட்டு என்று எண்ணாது இருந்தான், இவைகளெல்லாம் தன்னுடைய அற்புதத்திற்கு ஒரு தடையாக இருக்கும் என்று அவன் எண்ணவில்லை. இந்த இல்லை இல்லை முடியாது முடியாதுன்னு 1000 பேர் சொல்கிறார்களே, இயற்கை சூழ்நிலைகள் சொல்லுகிறதே, எதிர்மறையான சூழ்நிலைகள் சொல்லுகிறதே, அவைகளெல்லாம் சொன்னால் கூட அவைகள் தன்னுடைய அற்புதத்துக்கு, தேவனுடைய வார்த்தை நிறைவேறதற்கு இது எதிராக இருக்க முடியாது, இது ஒரு இடையூறாக இருக்க முடியாது, இவைகளெல்லாம் தகர்த்தெறிந்து விட்டு தேவனுடைய வார்த்தை வந்து நிறைவேறும் என்று அவன் விசுவாசிக்கிறான். அதுதான் எண்ணாது இருந்தான். எண்ணாது இருந்தான்னா இதை ஒரு பெருசாக நினைக்கல, பிரச்சனையை ஒரு பெருசாக நினைக்கல. அநேகருடைய ஜபங்கள் என்ன, பிரச்சனையை பெருசாகிறது தான் ஜபமாக இருக்குது, தேவனுடைய வார்த்தையை பெருசாகிறது தான் ஜபம். அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தையை பெருசாக்குங்கள், ஜெபத்தில் தேவனுடைய வார்த்தையை எண்ணி பாருங்கள், பிரச்சனை எண்ணிட்டு இருக்காதிங்க, ஆண்டவரே பிரச்சனை, ஆண்டவரே பிரச்சனை, ஆண்டவரே பிள்ளை இல்லை, ஆண்டவரே காசு இல்லை, ஆண்டவரே இது சமாதானம் இல்லை, இல்லை இல்லை, தேவனுடைய வார்த்தையை எண்ணி பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்வது உண்டே, சமாதானம் நதியை போல இருக்கும்னு, நதிகளை போல, அதை பேசுங்க, என்ன வார்த்தை சொல்லுதோ அதை பேசுங்கள். சரி, ஆறு, ஃபெய்த் இஸ் மேட் ஸ்ட்ராங்கர் பை கன்ஃபெஷன் ஆஃப் காட்ஸ் வேர்ட். இதை பார்க்கிறோம் 21வது வசனத்திலே, தேவனுடைய வார்த்தை அறிக்கை செய்வதன் மூலமாக விசுவாசம் பலப்படுகிறது. 21வது வசனம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரானான். பாருங்க, நம்பி, என்ன நம்பி, வாக்குத்தத்தை நிறைவேறும் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்ப விசுவாசத்தில் வல்லவனாகிறது எப்படின்னு கிளியர் டீச்சிங் பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்துவத்தை முழு நிச்சயமாக நம்ப வேண்டும், நம்பினது மட்டும் போதாது, மகிமைப்படுத்த வேண்டும் தேவனை. தேவனை மகிமைப்படுத்தினான்னு என்ன பண்ணான்னு நினைக்கிறீங்க,
தேவனை மகிமைப்படுத்தினான்னா தினந்தோறும் தன்னுடைய கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி. எப்படி உயர்த்தினான்னு எனக்கு தெரியும், ஏன்னா 15வது முன்னால 14வது அதிகாரம் ஒன்று இருக்குது. அங்கே ஒருத்தன் இவனுக்கு காசு பணம் பெள்ளி பொண்ணெல்லாம் தர்றான், அவன் சொன்னால் உங்கள்கிட்டலாம் நான் கையை உயர்த்த மாட்டேன், என்னுடைய கைகளை நான் என்னுடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உயர்த்துகிறேன். பணத்துக்கு ஆண்டவர்கிட்ட கையை உயர்த்துறதுக்கு கற்றுக்கிட்ட மனுஷன், ஐஸ்வர்யத்துக்கு ஆண்டவர்கிட்ட கையை உயர்த்துக்கிறதுக்கு கற்றுக்கிட்ட மனுஷன், வெள்ளியும் பொண்ணையும் பெற்றுக்கொள்வது ஆண்டவர்கிட்ட கையை உயர்த்துறது கற்றுக்கிட்ட மனுஷன். மனுஷனை நம்பக்கூடாது, கடவுளை நம்பணும்னு செழிப்பு விஷயத்தில் கற்றுக்கொண்ட இவன் சொல்கிறான், இந்த விஷயத்திலையும் நான் கைகளை கத்திரிடத்தில் உயர்த்த போகிறேன்னு சொல்லி கைகளை கத்திரிடத்தில் உயர்த்தி, கத்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், வானத்தை நான் பார்க்கும்போதெல்லாம் நட்சத்திரங்களை எனக்கு நினைவூட்டுகிறது, என்னுடைய சந்ததி இப்படி இருக்கும் என்று சொன்னீரே, உடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது, எனக்கு ஆகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், ஆபிரகாம் என்று எனக்கு பெயர் கொடுத்தீர், அநேக ஜாதிகளுக்கு என்னை தகப்பனாக்கினபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், எல்லா மகிமையும் கனமும் மூக்கு உண்டாயிருப்பதாக, உடைய நோக்கங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறுவதாக என்று சொல்லி தேவனை அப்படி மகிமைப்படுத்துகிறான். அப்போ ஜெபம்ன்றது சும்மா என்னத்தையோ வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறது இல்லை, அழுதி புலம்பிக்கிட்டு இருக்கிறது இல்லை, தேவனுடைய வார்த்தையை முழு நிச்சயமாய் நம்பி நம்மனா மட்டும் போதாது, தேவனை மகிமைப்படுத்த வேணும். கர்த்தாவே சுகத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், விடுதலைக்காக ஸ்தோத்திரம், செழிப்புக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி அப்படி தேவனை மகிமைப்படுத்தி, அப்படி மகிமைப்படுத்தும் போது கர்த்தருக்கு நன்றி செலுத்துறது தான் ஜெபம் பாருங்கள். அநேக நேரத்தில் ஸ்தோத்திரத்தோடு கூட விண்ணப்பங்களை தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள்னு அதெல்லாம் சொல்லியிருக்கு பிலிப்பியர் 4:6. ஸ்தோத்திரத்தோடு கூட தான் ஜபம், ஜபம் பண்ணும்போதே பெற்றுக்கொள்வோம் என்கிற நிச்சயம் இருக்கிறதுனால தான் ஸ்தோத்திரம் அதோடய கலந்தே தான் வருது. நம்பி மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான எல்லாம் சொல்லுவோம், முழு நிச்சயமா நம்பி தேவனை மகிமைப்படுத்தி இப்படியாக விசுவாசத்தில் வல்லவனானான். அதான் இதுதான் விசுவாசத்தில் வல்லவனாகிறதுக்கு வழி, விசுவாசத்தில் பலவீனாகிறதுக்கு வழி என்ன, பலவீனாகிறதுக்கு வழியும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 20வது வசனத்தில், தேவனுடைய வார்த்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். விசுவாசத்தில் பலவீனமாகணும்னா என்ன தெரியுமா, பிரச்சனையே பார்த்துக்கிட்டு இருந்து பிரச்சனையே பேசினா போதும் விசுவாசத்தில் பலவீனம் உண்டாயிடும். பிரச்சனையை முழு நிச்சயமாக நம்ப ஆரம்பிச்சிருவீங்க, அப்புறம் பிரச்சனையை முழு நிச்சயமாக பேச ஆரம்பிச்சிருவீங்க, அப்புறம் தேவனை மகிமைப்படுத்துறது போல பிரச்சனையை பேசும்போது யாரை மகிமைப்படுத்துகிறோம், சாத்தானை தான் மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறோம். அப்போ விசுவாசத்தில் வல்லவர்களாக போகிறது இல்லை, எதில் வல்லவர்களாகிறோம், அவிசுவாசத்தில் வல்லவர்களாகிறோம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் நாம்.